वेलकम टू माय चैनल वीजे रियल टाइम नाउ तमिल नेंजंगल अनेवरुक्कुम वणक्कम नम्म एल्लारुक्कुम ओरु आसै इरुक्कुम इंडियावुक्काण्डि एप्पयाच्चु ओरु तडवै नम्म नाट्टुक्काण्डि सेवै पण्णणुम अदिलेयुम आर्मिक्कु वंदु कुरिप्पा एल्लारुम एल्ला इलैंजर्गळुम आसैप्படுவாங்க அப்படி ஆசைப்படுறதுல வந்து அதிக பேர் வந்து சூஸ் பண்றது வந்து சிப்பாய் தான் போறாங்க அவங்களுக்கு சிப்பாய் போறது அவங்களை பத்தி சொல்றது தப்பு இல்ல போறதும் தப்பு இல்ல ஆர்மி ஆபீசரா ஆறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகள் பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன் அதுல வந்து இப்ப ரெண்டு கமிஷன் இருக்கு ஆர்மி ஆபீசரா ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கமிஷன் வந்து பெர்மனன்ட் கமிஷன் செகண்ட் கமிஷன் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் பெர்மனன்ட் கமிஷன் அப்படின்னா என்னன்னா உங்க கேரியர் ஃபுல்லா வந்து ரிட்டையர் வரைக்கும் நீங்க வந்து ஆர்மிக்காண்டி சர்வ் பண்ணுவீங்க அப்புறம் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னா 10 இயர் ஒர்க் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும் எய்தர் நீங்க பர்மனன்ட் கமிஷனை சூஸ் பண்ணலாம் இல்லைனா 4 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 14 வருஷம் சர்வீஸ் பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா ரிசைன் பண்ணிக்கலாம் அடுத்து 14 அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்போ பிடிக்கலையோ உங்க ரிசைன் பண்ணிக்கலாம் இப்போ பர்மனன்ட் கமிஷன் வந்து பார்க்குறப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா NDA என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளாஸ் 12th பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுது அது மூலமா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணுக்குமே வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம் அடுத்து வந்து கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சிடிஎஸ்சின்னு சொல்லப்படுற கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதில் வந்து சிடிஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் இதுக்கு சிடிஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சி அதே கண்டக்ட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து ஒரு கிராஜுவேட் டிகிரி எனி டிகிரி முடித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இது வந்து ஒரு யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம் அதுக்கடுத்து வந்து யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம்ன்றது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் ஃப்ரீ ஃபைனல் இயர் தேர்ட் இயர் படிக்கிறப்பே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறப்ப வந்து அவங்களோட மார்க் மட்டும்தான் எடுப்பாங்க இதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா எக்ஸாமில் எழுத தேவையில்லை அடுத்து வந்து 5 டேஸ் வந்து இன்டர்வியூ மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து போய்க்கிடலாம் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் வந்து யார் ஃபைனல் இயர் படிக்கிறாங்களோ அல்லது கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கல்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்காண்டி டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் இருக்குது அதுக்கடுத்து ஆர்மி எஜுகேஷனல் காப்னு சொல்லப்படுகின்ற ஏஇசி மென் எக்ஸாம் இருக்குது இது வந்து எம்ஏ எம்எஸ்சி அண்ட் எம்காம் எம்சிஏ எம்பிஏ முடித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை எலிஜிபிள் இதுக்கு அப்ளை பண்ணி இந்த என்ட்ரி மூலமாக உள்ளே வரலாம் அடுத்து வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி கையாவில் மட்டும் எடுக்கிற 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் நீங்கள் 12th எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் 70% இன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அக்ரிகேட்டு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி நேரடியாக அங்கேயே போய் டிகிரி நீங்கள் முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஆஃபீஸர் ரேங்க்குக்கான ட்ரைனிங் கொடுத்து உங்களை ஆஃபீஸர் ஆக்கிடுவாங்க இதுதான் இந்த என்ட்ரிலாம் இருக்குது பர்மனன்ட் ஸ்கீமுக்கு அண்டு ஷார்ட் சர்வீஸ் ஸ்கீமுக்கு தனியாக இருக்குது ஷார்ட் சர்வீஸ் ஸ்கீம்ன்ட்டு பார்க்குறப்ப வந்து உமனுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஷார்ட் சர்வீஸ் ஸ்கீமில் உமன் வந்து ஆஃபீஸர் ஆகலாம் அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் ஸ்கீமில் வாய்ப்பு இல்லை ஆனால் வந்து ஷார்ட் சர்வீஸ் ஸ்கீமில் வாய்ப்பு இருக்குது அவங்க ஒரு கிராஜுவேட் முடிச்சுட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறப்போ அவங்க ஒரு ஆஃபீஸராக வரலாம் ஷார்ட் சர்வீஸ் ஸ்கீமில் நான் டெக்னிக்கல் மென் அண்ட் உமன் ரெண்டு போத்துக்கும் இருக்குது இது நியூஸ் பேப்பரில் வந்து ஜூலை மந்தில் அண்டு நவம்பர் மந்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ரிலீஸ் பண்ணுறது வந்து இது எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் அதை அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி இது வரணும் ஷார்ட் சர்வீஸ் ஸ்கீமில் டெக்னிக்கலில் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது 5 டேஸ் SSB இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும் அதை மட்டும் பாஸ் பண்ணிவிட்டால் நேரடியாக போஸ்டிங் வாங்கிடலாம் அடுத்து வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் NCC மென் அண்ட் உமன் NCC-ல சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்காகவே தனியாக ஒரு ஸ்கீம் வச்சு அதில் கமிஷன் வச்சு எடுக்கிறாங்க
அவங்களுக்கான வாய்ப்பு, சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே ஆஃபீஸராக போகிறதுக்காண்டி ஒரு வாய்ப்பு. அதுக்கடுத்து வந்து ஸ்டாட் சர்வீஸ் கமிஷன்ஸில் வந்து ஜாக் என்ட்ரி, மென் அண்ட் உமனுக்கு வந்து எல்எல்பி டிகிரி முடிச்சிருக்கணும், மினிமம் 55% அக்ரிகேட் மார்க் இருக்கணும், இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம். இதில் வந்து இப்போ பார்த்ததில் வந்து ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னென்ன பர்மனன்ட் ஸ்கீம் அண்ட் ஸ்டாட் சர்வீஸ் ஸ்கீம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்து வர காணொலியில் ஒவ்வொரு பற்றியும் ஃப்ரீஃபாக பார்ப்போம். பர்மனன்ட் ஸ்கீமில் என்டிஏ எக்ஸாம் இருக்குது, என்டிஏ எக்ஸாமை பற்றி பார்ப்போம். அது மாதிரி கீழே சிடிஎஸ் எக்ஸாம் இருக்குது, ஸ்டாட் சர்வீஸ் கமிஷனில் நான் டெக்னிக்கல் டெக்னிக்கல் இதை பற்றிலாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.